அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். யூத, கிறிஸ்துவ மற்றும் இஸ்லாமிய மதங்களின் தந்தை யார்? உலகின் பழமையான மதம் யூத மதம். உலகின் பெரும் மதங்கள் கிறிஸ்துவ மதமும் இஸ்லாமிய மதமும். உலக மக்கள் தொகையில் இந்த இரண்டு மதங்கள்தான் அதிகபட்ச மக்கள் தொகையை கொண்டுள்ளது. இதேபோன்று உலகில் உள்ள கிறிஸ்துவ நாடுகள் மற்றும் இஸ்லாமிய நாடுகள் என்று எண்ணினாலும் கூட இந்த இரண்டு மதங்களை பின்பற்றும் நாடுகள்தான் உலக அளவில் அதிகமாக உள்ளன. இந்த மூன்று மதங்களினுடைய தந்தை யார் என்பதை இந்த தொடரில் நாம் காணலாம். இன்று உலக அரசியல் இந்த மூன்று மதங்களை சுற்றியே நிகழ்கிறது என்றால் மிகையாகாது. முதல் உலகப் போராக இருந்தாலும் சரி, இரண்டாம் உலகப் போராக இருந்தாலும் சரி, ஏற்கனவே நடைபெற்று கொண்டிருக்கிற ரஷ்யா உக்ரைன் போராக இருந்தாலும் சரி, இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிற இஸ்ரேல் ஹமாஸ் போராக இருந்தாலும் சரி, இவற்றிற்கு அடிநாதமாக விளங்குவது இந்த மூன்று மதங்கள்தான் என்றால் மிகையாகாது. சரி, இந்த மூன்று மதங்களும் ஒரு கொடியில் பூத்த மலர் என்றால் நீங்கள் நம்புவீர்களா என்பதுதான் எனது கேள்வி. உண்மையில் இந்த மூன்று மதங்களினுடைய உயிர் நாடி அடிநாதம் என்பது ஒன்றேதான். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த மூன்று மதங்களினுடைய தந்தை அபிரஹாம் என்பவரே ஆவார். ஆம், அபிரஹாமில் இருந்துதான் இந்த மூன்று மதங்களும் கிளைத்தன. இந்த மூன்று மதங்களும் தங்களது தந்தையாக அபிரஹாமை கொண்டாடுகின்றன. அபிரஹாமை பற்றி நாம் பல தொடர்களில் ஏற்கனவே கூறிவிட்டோம். இருப்பினும் கூட இதில் சுருக்கமாக கூற வேண்டும் என்றால் அபிரஹாம் மெசபடோமியா பகுதியின் ஊர் என்ற ஊரில் என்லில் கோவில் பூசாரியான தேராகு என்பவரினுடைய மகனாவார். அப்பகுதியில் அக்காலத்தில் பல தெய்வ வழிபாடு மிகுந்து காணப்பட்டது. இதனை வெறுத்த அபிரஹாம் அங்கிருந்து தனது மனைவி மற்றும் சகோதரனினுடைய மகனை கூட்டிக் கொண்டு கானான் தேசத்திற்கு குடிபெயர்ந்து விட்டார். இவ்வாறு வந்தவர் அங்கேயே தங்கிவிட்டார். இவருக்கும் இவரது மனைவியான சாராளுக்கும் நெடுநாள் வரையிலும் குழந்தை இல்லை. எனவே சாராளின் பணிப்பெண்ணான ஆகாரோடு அபிரஹாமை சேர்ந்து குழந்தை பெற்று கொள்ளும்படி கேட்டுக்கொண்டாள். ஏனெனில் நமக்கு பின்பு வாரிசு வேண்டும் என்பதற்காக. இதனை ஏற்றுக்கொண்ட அபிரஹாமும் ஆகாரோடு சேர்ந்து வாழ்ந்தார். ஆகார் கருவுற்றாள். ஆகார் கருவுற்றதிலிருந்து சாராளை அற்பமாக எண்ணினாள் என்று ஆகாரை திட்டினாள் சாராள். ஆகார் அங்கிருந்து கோபமாக வெளியேறிவிட்டாள். இவ்வாறு வெளியேறியவளை அபிரஹாமினுடைய கடவுளின் தூதர் சந்தித்து, நீ உனது எஜமானிக்கு அடிபணிந்து அவள் சொல்வதை கேட்டு வாழ், நீ மீண்டும் அபிரஹாம் வீட்டிற்கே செல் என்று கூறியதாகவும், பின்பு ஆகார் அபிரஹாமிடமே வந்ததாகவும் கூறப்படுகிறது. இதன் பின்பு ஆகாருக்கு ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு இஸ்மவேல் என பெயரிட்டார்கள். இவன் வேட்டையாடுவதில் வல்லவனாக இருந்தான். இதன் பின்பு அபிரஹாமிற்கு 100 வயது இருக்கும் பொழுது அபிரஹாமிற்கும் அவரது மனைவியான சாராளுக்கும் ஒரு குழந்தை பிறந்தது. இந்த குழந்தைக்கு பெயர் ஈசாக். ஈசாக் பிறந்தவுடன் ஈசாக்கும் வளர்ந்து பெரியவனானான். ஈசாக்கிற்கும் இஸ்மவேலிற்கும் பிரச்சனை ஏற்பட்டதாகவும், இதனால் தனது மகனே தங்களது சொத்தினுடைய வாரிசாக இருக்க வேண்டும் என்பதற்காக சாராள் இஸ்மவேலையும் அவனது தாயாரான ஆகாரையும் அங்கிருந்து வெளியேற்றும்படி அபிரஹாமிடம் கேட்டுக்கொண்டாள். அபிரஹாமும் வேறு வழியின்றி தனது முதல் மனைவியினுடைய பேச்சை கேட்டுக்கொண்டு ஆகாரையும் இஸ்மவேலையும் மறுநாள் காலையில் ஒரு துருத்தி தண்ணீரையும் கொஞ்சம் உணவையும் கொடுத்து இஸ்மவேலையும் ஆகாரையும் அங்கிருந்து அனுப்பிவிட்டார். இவ்வாறு சென்ற ஆகார் தானும் தனது மகனும் தன்னந்தனியாக வனாந்திரத்தில் தனித்து விடப்பட்டதை எண்ணி வருந்தி
தனது துருத்தியில் இருந்த தண்ணீரை கீழே ஊற்றிவிட்டு தனது மகனான இஸ்மவேலையும் மணலில் விட்டுவிட்டு ஒரு மரத்தடியில் அமர்ந்து விட்டாள். இஸ்மவேல் வெயிலின் தாக்கத்தால் துடித்தான், தண்ணீர் வேண்டினான், ஆனால் தண்ணீர் இல்லை. இதன் பின்பு இவர்களுக்கு கடவுளின் தூதர் மீண்டும் தோன்றி ஆகாரிடம், உனது மகன் மூலமாகவும் ஒரு பெரும் திரளான மக்கள் உருவாக்கப்படுவார்கள், எனவே நீ எதற்கும் அஞ்சாமல் இங்கிருந்து கிளம்பி சென்று உன் மகனை நீ தனித்தே வளர்த்து பெரியவனாக்கு என்று கூறியதாகவும் சொல்லப்படுகிறது. இதன் பின்பு ஆகார் தன் மகனுக்கு தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்து தாகத்தை தணித்து இருவரும் இன்றைய மெக்கா பகுதிக்கு சென்று அப்பகுதியில் அக்காலத்தில் இருந்த ஒரு கிணற்று அருகிலேயே தங்கி வாழ்ந்ததாக கூறப்படுகிறது. இஸ்மவேலுக்கு திருமண வயது வந்த பின்பு எகிப்து பெண்ணை அவனுக்கு திருமணம் செய்து வைத்ததாகவும், இஸ்மவேலின் வழியில் வந்தவர்கள்தான் இன்றைய அரேபிய குரோஷிகள் ஆவார்கள். இவர்கள்தான் பிற்காலத்தில் 7ஆம் நூற்றாண்டில் முகமது நபிகள் அவர்களால் உருவாக்கப்பட்ட இஸ்லாம் மதத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் ஆவார்கள். இதேபோன்று அபிரகாமிற்கும் சாராளுக்கும் பிறந்த ஈசாக்கின் வழியில் வந்தவர்கள்தான் யூதர்கள். ஈசாக்கிற்கு 2 மகன்கள் இருந்தார்கள். முதல் மகன் ஏசா, 2வது மகன் யாக்கோப்பு. யாக்கோப்பிற்கு 12 குழந்தைகள் பிறந்தார்கள். இந்த 12 குழந்தைகளும் தான் இஸ்ரவேலர்களினுடைய 12 கோத்திரங்களாக அறிவிக்கப்பட்டார்கள். இவர்கள்தான் பிற்காலத்தில் கானான் நிலப்பகுதியில் வாழ்ந்த இஸ்ரவேல் மக்களாகவும் அறியப்படுகிறார்கள். இந்த 12 இஸ்ரவேலர் கோத்திரத்தில் யூதா கோத்திரத்திலிருந்து உருவானவர்தான் இயேசு கிறிஸ்து ஆவார். இவர் யூத மதத்தில் புறையோடி கிடந்த மூட நம்பிக்கைகளை சாடினார், மத குருக்களினுடைய வெளிவேடத்தை சாடினார். இதனால் யூத மத குருக்கள் இவர் மீது கோபம் கொண்டு மக்களை தூண்டிவிட்டு இவரை கொலை செய்தார்கள். இதன் பின்பு இவரது வழியில் உருவாக்கப்பட்டதுதான் கிறிஸ்துவ மதம். இவ்வாறு கிறிஸ்துவ மதம், இஸ்லாமிய மதம் மற்றும் யூத மதம், இந்த 3 மதங்களுமே தங்களது தந்தையாக அபிரகாமை கூறுகிறது. உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால், யூத மதத்தினுடைய புனித நூலான தோராவில் குறிப்பிட்டுள்ளதை தான் கிறிஸ்துவ மதத்தினுடைய பழைய ஏற்பாடாக எடுத்து கொண்டார்கள். இதேபோன்று திருக்குறானிலும் தோராவைத்தான் எடுத்து கொண்டார்கள். இந்த 3 புனித நூல்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்றால், யூதர்களினுடைய புனித நூலான தோராவில் ஆதாமில் தொடங்கி நோவா, அபிரகாம், மோயிசன் மற்றும் சில இறைவாக்கினர்களை கூறியிருப்பார்கள். அவர்களை மீட்க எதிர்காலத்தில் ஒரு மெசியா கண்டிப்பாக வருவார் என்ற நம்பிக்கையில் இன்றளவும் வாழ்ந்து வருகிறார்கள். கிறிஸ்துவ மதத்தில் ஆதாமில் தொடங்கி நோவா, அபிரகாம், மோயிசன் மற்றும் சில இறைவாக்கினர்கள், இறுதியாக இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவினுடைய குறிப்புகளை மட்டும் புதிய ஏற்பாடில் சேர்த்துவிட்டு மற்ற அனைத்தையும் பழைய ஏற்பாடாக திருவிவிலியத்தில் வைத்துள்ளார்கள். திருக்குறானிலும் இவ்வாறு ஆதாமில் தொடங்கி நோவா, அபிரகாம், மோயிசன், ஒரு சில இறைவாக்கினர்கள், இயேசு கிறிஸ்து, இறுதியாக இறுதி இறை தூதராக முகமது நபிகள் வரையிலும் அவர்கள் கூறுகிறார்கள். இந்த 3 மதங்களுக்கும் இடையேயான ஒற்றுமையும் வேற்றுமையும் இவைகள்தான். நன்றி.